கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 145வது சங்கீதம் 3 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்கிற ஒரு பதம் இங்கே வருகிறது. அவருடைய மகத்துவம் ஆராய முடியாது, அவர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவர். அழகாக தாவீது இந்த வார்த்தையை எழுதுகிறார் பாருங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே பெரியவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர். பெரியவர் என்று சொன்ன உடனே உருவத்தில் என்று அல்ல, எல்லா வகையான காரியத்திலும் அவர் பெரியவர். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புகழப்படத்தக்கிறவர், அவர் ஒருவரே புகழுக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு, 3வதாக அவருடைய மகத்துவம் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. மகத்துவம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது கிரேட்னஸ், அவரை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம ஆராய்ந்தே பார்க்க முடியாதான், அது அன்சர்ச்சபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. நீங்கள் என்னதான் பார்த்தாலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானவர் அவர். உங்களுடைய கொஞ்ச மூளையினால் அவருடைய மகத்துவத்தை நீங்கள் விளக்கவே முடியாது, அவ்வளவு மகத்துவமானவர் அவர். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, மகத்துவம் நிறைந்தவர், புகழப்படக்கூடியவர், அவர் பெரியவர். இந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சேவிக்கிற என் ஆண்டவர் பெரியவர், நான் சேவிக்கிற என் ஆண்டவர் புகழப்படத்தக்கவர், நான் சேவிக்கிற என் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், ஆராய முடியாத காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்தா, எப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், எப்பேற்பட்ட ஆண்டவரை பணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிடும். இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் எத்தனை ஆனந்தம் அது, எத்தனை மகிழ்ச்சி அது. ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு எங்களுடைய உள்ளங்கள் ஊறிக்கொண்டே இருக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத மகத்துவம் உள்ளவரே, புகழ் உள்ளவரே, பெரியவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிந்தனையை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திற்குள் வைத்துக்கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும், பலன் தாரும், கிருபை தாரும். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.